அருண் விஜய் தமிழ் சினிமாவில ஒரு தவிர்க்க முடியாத நடிகர் ஆயிட்டாரு. வரிசையா தொடர்ந்து பல படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. என்னை அறிந்தால் படத்துல நடிச்ச பிறகு அருண் விஜயோட கிராஃப் உயர்ந்துகிட்டே போச்சு. அதுக்கப்புறமா வரிசையா பல ஹிட் படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. குற்றம் 23, செக்க சிவந்த வானம் மாதிரியான படங்கள்ல அவர் நடிச்சதுக்கு பாராட்டுகள் அதிகமாவே அவருக்கு கிடைச்சது. இப்போ கைவசம் பல படங்கள்ல வச்சிருக்காரு அருண் விஜய். நவீனோட அக்னி சிறகுகள், அறிவழகனோட ஒரு படம் அப்படின்னு வரிசையா படம் நடிச்சிட்டு இருக்காரு அருண் விஜய். சில நாட்களுக்கு முன்னாடி அக்னி சிறகுகள் படத்துல நடிச்சிட்டு இருந்தப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல அருண் விஜய் ரொம்ப பிஸியாவே நடிச்சிட்டு இருக்காரு. போன வருஷம் அருண் விஜயோட நடிப்புல மாஃபியா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிக்சரான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. ஹரிதாஸ் படத்தை டைரக்ட் பண்ண குமாரவேல் அருண் விஜய வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருந்த சிலம் படத்தோட வொர்க்ஸ் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த படத்தோட டீசர் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ அருண் விஜய், அவரோட அப்பா நடிகர் விஜயகுமார், அருண் விஜயோட மகன், இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவில மிகப்பெரிய பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர்கள் தான் விஜயகுமார் மஞ்சுளாவோட பேர். இவங்களோட மொத்த ஃபேமிலியுமே கலை குடும்பம் தான். மகன் அருண் விஜய், மகள்கள் வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி, இவங்க எல்லாருமே சினிமா ஃபீல்ட்ல அசத்தி இருக்காங்க. அப்பா தாத்தாவோட பேரை காப்பாத்துற மாதிரி அருண் விஜயோட மகனான அருணவ் விஜய் சீக்கிரமே ஸ்கிரீன்ல வரையிருக்காரு. குழந்தைகளை மையமா வச்சு நடிகர் சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்துல அருணவ் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாக இருக்காரு. இதுக்கான பூஜை சமீபத்துல சென்னையில நடந்துச்சு. குழந்தைகளை மையமா வச்சு எடுக்கக்கூடிய இந்த படத்தை சரோ சண்முகம் டைரக்ட் பண்றாரு. சூர்யா தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை RP பிலிம்ஸோட SR ரமேஷ் பாபு, ராஜசேகர் கற்பூர பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன பையனுக்கும் நாய்க்கும் நடுவுல இருக்கிற எமோஷனல் பாண்டிங்க அடிப்படையா கொண்டு இந்த படம் இயக்கப்படுது. அழகான சிரிப்போட தாத்தா, அப்பா, மகன் அப்படின்னு மூன்று தலைமுறை நடிகர்களும் ஒரே தருணத்துல இணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு கியூட்டான போட்டோ சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. மூன்று தலைமுறை நடிகர்கள் அருணவ் தன்னோட இன்ட்ரோடக்ஷன்ல தன்னோட அப்பாவோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. இது நம்ப முடியாத மற்றும் மறக்க முடியாத அனுபவமா இருக்கு அப்படின்னு தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்காரு. அழகான சிரிப்போட தாத்தா, அப்பா, மகன் இந்த மூன்று தலைமுறை நடிகர்களும் ஒரே தருணத்துல சேர்ந்து இருக்கிற ஒரு கியூட்டான போட்டோ சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு.